ஓம் சாந்தி. அனைவருக்கும் வணக்கம். நாம் போன பகுதியில் சக்கராஸை பற்றி பார்த்தோம். சக்கராஸ் வந்து நம்ம உடம்புடைய எந்தெந்த பாகத்துலலாம் இருக்குது, எப்படி வந்து அது இயங்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம். இந்த சக்கரங்கள் அப்படின்னாலே உடம்பில் இருக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பி மண்டலம், அதாவது எண்டோக்ரைனல் கிளான்ஸ். அதுக்கு எந்த நாளமும் இல்லை, அது சில விஷயங்களை சுரக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பான்க்ரியாஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பான்க்ரியாஸ் வந்து இன்சுலினை சுரக்குது. இது நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த இன்சுலினோட வேலை, சரிங்களா? அப்போது அங்கே இந்த இடத்துல, அதாவது இந்த சக்கரா கிட்ட இருக்கக்கூடிய இந்த பான்க்ரியாஸுங்கிறது தான் நாளமில்லா சுரப்பி மண்டலம். ஒரு ஒரு சக்கரத்துலையுமே ஒரு ஒரு நாளமில்லா சுரப்பி மண்டலம் இருக்குது. அப்போது இந்த சக்கரம் வந்து இப்போ எப்படி இயங்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இந்த சக்கராஸ் எல்லாமே அது நாளமில்லாத லெவலில் தான் சுரக்குது. ஆனால் ஒரு சுரப்பு இன்னொரு சுரப்பிற்கு சப்போர்ட்டிவாக இருக்குது பார்த்திங்கனாக்கா. இது எல்லாமே ஒன்றோட ஒன்று சேர்ந்து இயங்கணும். அப்படி இயங்கும் பொழுது தான் உடலுடைய மொத்த உடலுடைய இயக்கமும் நல்லாயிருக்கும். இந்த ஏழு சக்கரங்களுமே இங்கே இதில் பார்க்கலாம். இதில் பாருங்கள், இந்த மாதிரி இப்படி வளைவாக ஒரு பாம்பு மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி வளைவாக அப்படி போயிருக்கும். இது வேறு ஒன்றும் இல்லை, இடநாடி, பிங்கல நாடி, சுழுமண நாடி அப்படிங்கிறது. ஸோ இந்த இடநாடி அப்படின்னா இடப்பக்கம் இருக்கக்கூடியது இடநாடி, வலது பக்கம் இருக்கக்கூடியது பிங்கல நாடி, நடுவில் இருக்கக்கூடியது சுழுமண நாடி அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அப்போ இந்த இட பிங்கல நாடிகள் சமமாக இருக்கணும். அப்போ இந்த இட பிங்கல நாடிகள் சமமாக இல்லை, ஆசிலேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா நம்மளுடைய மனதினுடைய இயக்கம் கூட பார்த்திங்கனாக்கா ஏற்ற இறக்கம் இருந்துகிட்டே இருக்கும். திடீர்னு சந்தோஷமாக இருப்போம், திடீர்னு ஒரு மாதிரி துக்கமாகிடுவோம். ஸோ ஒரு பேலன்ஸ்டான ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டுங்கிறது நமக்குள்ளே இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, அப்போது இதில் இந்த உடம்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழு சக்கராக்குள்ளேயும் இந்த நாடிகள் போகிறது இல்லையா. அப்போ இந்த நாடிகளை எது கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா பஞ்ச பிராணாஸ். பஞ்ச பிராணம் அப்படிங்கிறது பிராண, அபன, உதான, சமான, வியானா அப்படிங்கிறது தான். சரி, பிராண எந்த பகுதியில்? இது லங்ஸ் இருக்கக்கூடிய பகுதி. இந்த இடத்துல இருக்கக்கூடியது பிராணா அப்படிங்கிற அந்த பிராணிக் எனர்ஜி இந்த இடத்த ஆக்குபை பண்ணியிருக்கு. இதுக்கப்புறம் அப்பான அப்படிங்கிறது வயிற்று பகுதியில் இருக்கக்கூடியது. இந்த பகுதி வயிற்று பகுதியில் இருக்கக்கூடியது. இந்த பிராணத்திற்கும் அப்பானத்திற்கும் இடைப்பட்ட இந்த பகுதி தான் சமான சமநிலையை எல்லாத்தையும் பார்க்குறது. இந்த சமான அப்படிங்கிற அந்த பிராணிக் எனர்ஜி அந்த வேலையை பார்த்துட்ருக்கு. உதான அப்படிங்கிறது நம்ம தலைப்பகுதியில் இருக்கக்கூடியது, மேல் நோக்கி இயங்கக்கூடிய ஒரு பிராணிக் எனர்ஜி அது. வியானா அப்படிங்கிறது உடல் முழுக்க பரவி இருக்கக்கூடியது. வியானாங்கிற எனர்ஜி டோட்டல் உடம்பு எல்லா இடத்துலையும் பரவி இருக்கக்கூடியது வியானாங்கிற ஒரு எனர்ஜி, ஓகேங்களா? சரி, இப்படி நம்ம உடல் உள்ள சூட்சுமமாக இருக்கக்கூடிய நம்ம கண்ணுக்கு தெரியாது இந்த எனர்ஜியை நம்ம அது எப்படி இயங்குது அப்படிங்கிறத இப்போ ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் மூலமா பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாருமே நீங்கள் இப்போ வீட்டில் இருந்தபடியே இப்போ நான் சொல்கிறத அப்படியே கூட நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் கைகளை ஒன்றோட ஒன்று டச் ஆகக்கூடாது, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், கண்ணை மூடிக்கோங்க. கண்ணை மூடிட்டு ஸ்லோவாக அப்படியே இப்படியே கிளாக் வைஸ் ஒரு அஞ்சு முறை இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் இந்த மாதிரி பண்ணுங்கள். அஞ்சு முறையோ இல்லை ஒரு பத்து முறையோ இது நீங்கள் பண்ணும்பொழுதே உங்களுக்கு ஒரு விதமான ஒரு கையில் ஏதோ ஒரு பால் உருள்ற மாதிரி, ஏதோ ஒரு எனர்ஜி வந்து ஒரு ரிப்பல் பண்ணுற மாதிரி, கையை விட்டு எதிர்க்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா. அதை நீங்கள் இன்னும் உணர்கிறதுக்கு கையிலேருந்து இவ்வளோ தூரம் அப்படி கையை கொண்டு போய் கொஞ்சம் கிட்ட கொண்டு வந்தீங்க அப்படின்னா கண் மூடி பண்ணுங்கள், அப்போ தான் உங்களால் உணர முடியும். கண் திறந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உணர்றது கஷ்டம். இந்த மாதிரி பிரித்து பார்க்கும்பொழுது கையிலேருந்து ஏதோ ஒரு நார் பிரியறது போல் ஒரு ஃபீல் ஆகும். அப்போ இதை நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த எனர்ஜி தான் நம்மளுடைய உடம்பு முழுக்க இருக்கக்கூடிய வியானம். பாருங்கள், உங்கள் கை டச்சே ஆகலை, ஆனால் நீங்கள் கையில் இந்த மாதிரி பண்ணும் பொழுது
ஏதோ ஒரு பால் உருள்ற மாதிரி ஏதோ ஒரு கையை வந்து ரிப்பல் பண்ணக்கூடிய ஒரு சக்தி நீங்கள் உணர்றீங்க இல்லையா, இதுதான் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய இந்த பிராணிக் எனர்ஜியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், வியானாங்கிற எனர்ஜி. அப்போ இப்போ நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்க, இப்போ உங்கள் உடம்புல இருக்கக்கூடியது மற்ற எனர்ஜியெல்லாம் எப்படி இயங்குது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இந்த பிராணா அப்படிங்கிறது நம்மளுடைய லங்ஸுக்கு மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுது. நம்ம மூச்சை எடுக்கிறோம் இல்லைங்களா, எடுக்கக்கூடிய மூச்சு தான் நம்மளுக்கு இன்புட். அந்த இன்புட் தான் உள்ளே போய் என்ன பண்ணுது, நம்மளுக்கு நம்மளுடைய கடைசியில் நம்ம உணவு எரிக்கப்பட்டு வெளியில் வர்றதுக்கு இந்த எடுக்கக்கூடிய ஆக்சிஜனுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த பஞ்ச பிராணம் இந்த ஃப்ளோ இதில் கரெக்டாக இருக்கணும். அந்த ஃப்ளோ அதில் கரெக்டாக இருக்குன்னா இந்த இரண்டு நாடிகளினுடைய சமநிலைங்கிறது கரெக்டாக இருக்கும். அப்போ இந்த அதனால்தான் பாபாவை நம்மளுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய உணவு பழக்க வழக்கத்தில் ஒரு சில கட்டுப்பாடுகள் கொடுத்துருப்பாங்க. நிறைய பேர் கேட்பாங்க, அது என்னது இது நீங்கள் மாத்திரம் ஆனியன் கார்லிக் சாப்பிட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட்டு கூட நீங்கள் வீட்டில் வேணால் பண்ணி பாருங்கள். ருத்ராட்சம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ருத்ராட்சம் ஈவன் லௌகீகத்தில் கூட சொல்லுவாங்க, அதாவது சிவனனுடைய கண்ணீர் துளியிலிருந்து வந்தது, அவருடைய கண்ணீர் துளி வந்து கீழப்பட்டு அது வளர்ந்ததா, அது கதைகளில் சொல்கிறாங்க. நமக்கு அதை பற்றி தெரியாது, அது உண்மையாக என்ன ஏதுங்கிறதுலாம் நமக்கு தெரியல, பட் கதைகளில் சொல்கிறது நான் சொல்கிறேன். அந்த ருத்ராட்சத்தினுடைய ஒரு பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு இது சாப்பிடுவதற்கு உகந்ததா இல்லையா அப்படிங்கிறத காமிக்கிறது அந்த ருத்ராட்சம். நீங்கள் எந்த ஒரு உணவு மேலேயும் அந்த ருத்ராட்ச மாலையை நீங்கள் ஏதாவது வீட்டில் வச்சுருக்கீங்கன்னா அது ஒரிஜினலாக இருக்கணும். ஸோ அந்த ஒரிஜினல் மாலையை உணவு மேலே அப்படி வச்சு உங்களுடைய எனர்ஜி கையில் போகக்கூடாது, அதை லைட்டாக பிடிச்சிருக்கணும். பிடிச்சிட்டு கீழே நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணுங்கள், பூசணிக்காய் வச்சு செக் பண்ணி பாருங்கள், தேங்காய் வச்சு செக் பண்ணி பாருங்கள், எலுமிச்சம்பழம் வச்சு செக் பண்ணி பாருங்கள். அது அப்படியே கிளாக்வைஸ் சுற்றும், கிளாக்வைஸ் சுற்றும், கிளாக்வைஸ் சுற்றுச்சுன்னா எந்த ஒரு உணவுப் பொருள் மேலேயும் ருத்ராட்சம் வந்து கிளாக்வைஸ் சுற்றுச்சு அப்படின்னா அது பாசிட்டிவ் பிராணிக் எனர்ஜி இருக்கிறதா அர்த்தம். தக்காளி மேலே காமிச்சிங்கனாக்கா அப்படியே ஆசோலேட் ஆகும், இப்படி அப்படியே ஆசோலேட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் ஆனியன் கார்லிக் மேலே வச்சிங்க அப்படின்னா நெகட்டிவாக சுற்றும். ஏன் நெகட்டிவாக சுற்றுதுன்னா அது நெகட்டிவ் பிராணிக் எனர்ஜி. அப்போது நம்ம அப்போ அதை சாப்பிட்டா எனக்கு ஒன்றும் பெருசாக நடக்கிறது இல்லையா, ஆமாம் நம்ம உடம்புல ஒன்றும் நடக்காது. ஆனால் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் உடலுக்கானது சொல்லுவாங்க நிறைய பேர், அப்போ உடம்பில் கண்டிப்பாக வந்து எவ்வளோ அதில் மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் மருத்துவ குணங்கள் இருக்குது தான், யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் உடம்பு சரியில்லை அப்படின்னா ஒரு ஜுரம் வருது, இப்போ கோல்டு வருது, அந்த டைமில் ஒரு மாத்திரை சாப்பிட்றீங்க, உங்கள் உடம்பை நல்லாக்கிடுச்சு அப்படிங்கிறதுக்காக அந்த மருந்தையே உணவாக நீங்கள் எடுத்துக்க முடியுமா, அப்படியே கை நிறைய அந்த டேப்லெட் வச்சு சாப்பாடாக சாப்பிட முடியுமா, சாப்பிட முடியாது இல்லையா. ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நிறைய வந்து அதை அப்படியே சாப்பாடாக எடுத்துட்டுருக்காங்க. ஸோ அதனால் நம்ம என்னென்னா அந்த நெகட்டிவ் பிராணிக் எனர்ஜி நம்ம உடம்பில் தேவையில்லை. சரி, நெகட்டிவ் பிராணிக் எனர்ஜி என்ன பண்ணும், நம்மளுடைய உணர்வுகளை தூண்டும். இப்போ யோசிச்சு பாருங்களேன், எனக்குள்ளே ரொம்ப ஒரு மாதிரி அந்த ஒரு ஆக்ரோஷம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒருத்தவங்ககிட்ட பேசும்பொழுதே ஏதோ ஒரு விஷயம், ஒரு சின்ன மனஸ்தாபம், உடனே என்ன பண்ணும், உடனே அக்ரவேட் ஆகி ஓங்கி அடிச்சிருவோம். ஏன்னா ஃபஸ்ட்டு எப்படி இருக்கிறோம், நம்மளுடைய எனர்ஜி லெவல் எப்படி இருக்குது, நம்ம சாத்வீகமாக இருக்கணும். நம்ம ரஜோகுணத்துலேயும் இருக்கக்கூடாது, தமோ குணத்துலேயும் இருக்கக்கூடாது, சாத்வீக குணம் தான் நமக்குள்ளே வேணும். அதுதான் நம்மளை நம்மளுடைய புத்தியை சரியாக இயங்க வைக்கக்கூடியது, சாத்வீக உணவுகள் தான். அப்போது சாத்வீக உணவு எதுங்கிறத காமிச்சு கொடுக்கறது தான் அந்த ருத்ராட்சம். பாபா கூட நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, சாத்வீக உணவுகள் நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக நம்ம நெகட்டிவ் பிராணிக் எனர்ஜி இருக்கக்கூடிய உணவுகள் முக்கியமாக நம்ம என்ன எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது இப்போ நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ நம்ம இந்த சக்ரா சரியாக இயங்கணும் அப்படின்னா, அதனால தான் நிறைய சில குரூப் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பூசணிக்காய் அடிக்கடி வாங்கி வீட்டில் செய்வாங்க பார்த்தீங்கன்னாக்கா, ஏன்னா பாசிட்டிவ் பிராணிக் எனர்ஜி அதில் நிறைய இருக்குது. தேங்காய் அதனால தான் வீட்டுக்கு முன்னாடி கூட என்ன பண்ணுறாங்க, பூசணிக்காய் வைக்கிறாங்க. எலுமிச்சம்பழம் எல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜி, அதில் பாசிட்டிவ். ஸோ நம்முடைய திருஷ்டி வந்து நெகட்டிவ் திருஷ்டியும் இருக்குது, பாசிட்டிவ் திருஷ்டியும் இருக்குது. ஸோ அதனால தான் திருஷ்டி எடுக்கிறதுக்கெலாம் என்ன பண்ணுவாங்க, இந்த பூசணிக்காய் சுற்றுறது, எலுமிச்சம்பழம், தேங்காய் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க, ஏன்னா அதில் பாசிட்டிவ் பிராணிக் எனர்ஜி இருக்கிறதுனால. ஸோ இப்போ நம்ம சக்கரத்தினுடைய இயக்கம் ஓரளவுக்கு நம்ம பார்த்துட்டோம். நம்ம ஆசனங்கள் பண்ணும்பொழுது இந்த ஒரு ஒரு சக்கராவை எந்தெந்த ஆசனங்கள், இப்போ வேறு ஒன்றுமே இல்லை, யோகி ட்ரீட்மெண்ட் படி என்ன தெரியுமா, எந்த சக்கரம் சரியாக இயங்கலையோ அந்த சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஆசனத்தை பண்ணினோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சக்கரம் ஆக்டிவேட் ஆகிடும், அப்புறம் நம்ம உடம்புல இருக்கிற நோய் தானாகவே போகும். ஸோ அடுத்தடுத்த பகுதிகளில் நம்ம ஆசனங்கள்லாம் கூட என்னென்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத எளிய முறையில் நம்ம பார்க்க போகிறோம். நன்றி.
வணக்கம். ஓம் சாந்தி.